ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேச்சர் இன்ஸ்பயர்ட் லிவிங். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னோடய ஓல்டு கார்டன் செட்டப். இந்த கார்டன் செட்டப்பை எப்படி நான் சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் உங்களுக்கு முக்கியமான ஆறு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அது ஆறு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸுமே சம்மர் சீசனில் உங்கள் கார்டனை ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டன் பார்த்தீங்கன்னா டியூரிங் த மந்த் ஆஃப் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே வந்து சவுத் இந்தியாவில் அரௌண்ட் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே ரெயின் இருந்தது. ஸோ பெருசாக வந்து சன்லைட் செடிங்கில் வந்து இம்பாக்ட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் என்னோடய பிளான்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுருந்தேன். தேவர் ஆல்சோ ஹாப்பி. பட் ஆஃப்டர் அ ரெயின் கார்டன் கொஞ்சம் கிளம்ஸியாக மாறுது, சாதாரணமான விஷயந்தான். பட் அதை வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணி சம்மருக்கு எப்படி நான் வந்து என்னோடய கார்டனை ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். சம்மர் கார்டன் ப்ரிப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்டிங் எ ரைட் ஸ்பாட். அதாச்சும் நம்ம செடியெல்லாம் வைக்கிறதுக்கு சரியான ஒரு இடத்த வந்து தேர்வு செய்யணும். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய டெரஸ் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். என்னோடய வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். ஸோ வந்து மத்தியான வெயில் வந்து இந்த டைரக்ஷனில் வரும். இது வந்து வெஸ்ட்டு. ஸோ இந்த டைரக்ஷனை நான் கம்ப்ளீட்டாகவே ஒமிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் எடுக்கும்பொழுது ஈவினிங் டைம். பாருங்கள் சன் எவ்வளோ அழகாக இருக்குது, சன்செட் ஆக போகுது. ஸோ வெஸ்ட் டைரக்ஷனில் வெயில் அதிகமாக வரும்ன்றதுனால இந்த ஏரியா ஃபுல்லாமே நான் ஒமிட் பண்ணிட்டேன். எந்த செடியுமே நான் இங்கே வைக்கலை. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, இங்கே வந்து மார்னிங் சன்லைட் வரும். ஸோ நான் இந்த ஸ்பாட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டோட ஷேட் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து விழும். ஸோ என்னோடய பிளான்ஸ் வைக்கிறதுக்கு நான் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஷேட் வரும் ஆஃப்டர்நூனில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சரியான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் த ஸ்பாட்டு. நீங்கள் ஒரு லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க செடியெல்லாம் சம்மருக்கு வைக்கலான்னு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய செடியெல்லாம் எடுத்துட்டு ஸோ நான் காமிச்ச மாதிரி ஒரே சைடாக வச்சுடுங்க. இந்த இடத்த வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீபாட்டிங் யுவர் பிளான்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ரொம்ப யங் பிளான்ட்ஸ். நான் வந்து வளரணுங்கிறதுக்காக குட்டி பாட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் இன்னும் சில செடிகள்லாம் சின்ன சின்ன பாட்டில் இருந்தது. ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து அடிக்வேட் பாட் சைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஹார்ஷ் சன் வர்றதுக்கு முன்னாடியே ரீபாட் பண்ணி வச்சுருங்க. தட் இஸ் வெரி பெஸ்ட் ஆப்ஷன். நானும் என்னோடய கார்டனில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா யங் பிளான்ட்ஸையுமே ரீபாட் பண்ணி வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சம்மர் சீசனில் நல்லா பூக்கக்கூடிய செடிகள்லாம் இருக்கும்ல, இந்த முல்லை, மல்லி, அதுக்கப்புறமா செம்பருத்தி, இந்த மாதிரி செடிங்களையும் நீங்கள் குட்டி தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே ரீபாட் பண்ணிக்கோங்க. என்னோட கொஞ்சம் ரோசஸ்லாம் ரீபாட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய இந்த மாதிரி ஓல்டு க்ரோ பேக்ஸில் நிறைய செம்பருத்தி எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர் ஓல்டு செம்பருத்தி, நல்ல வெரைட்டி. பட் இதோட க்ரோ பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது. நான் அதை கம்ப்ளீட்டாக கிழிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் அந்த க்ரோ பேக் எவ்வளோ அளவு மக்கி போயிருந்தது. இதை அப்படியே இந்த ஹீட்டுக்கு விட்டோம்னா அந்த ஹீட் வந்து அந்த செடியை அஃபெக்ட் பண்ண ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்த செடி எல்லாத்தையுமே நான் வந்து புது க்ரோ பேக்கில் ரீபாட்டிங் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக செய்யுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவிங் த வீட்ஸ் அண்ட் டூயிங் மல்ச்சிங். தேவையில்லாத களை செடியெல்லாம் எடுத்துட்டு மல்ச்சிங் வந்து போட்டு விடுங்க. ஆல்ரெடி வந்து நம்ம மல்ச்சிங் பற்றி ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அதில் ஒரு வீடியோவில் என்னோட ஓன் மல்ச்சிங் சீக்ரெட் சொல்லியிருப்பேன். அந்த மல்ச்சிங் சீக்ரெட்டை தான் என்னோடய 90% ஆஃப் பிளான்ஸ்க்கு நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்குரிய மண் கலவை ப்ரிப்ரேஷன் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். மல்ச்சிங் போடுறதுக்கு முன்னாடி எல்லா பிளான்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நல்லா லூசன் பண்ணி விடுங்க.
அது வந்து ரூட்க்கு நல்ல ஏரேஷனை கொடுக்கும். அதுக்கப்புறம் சம்மருக்கு முன்னாடி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மழை பெஞ்சிருக்கும். அந்த மழையில் நிறைய பாட்ஸில் இருக்கக்கூடிய சாயில் வந்து வெளியே போயிருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய எம்டியாக இருக்கும் அந்த பாட் வந்து. அதில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மல்ச் மெட்டீரியலை போட்டுறாதீங்க. கொஞ்சம் வந்து சாயில் மிக்ஸை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து மல்ச்சிங் போடுங்க. ஆக்சுவலி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த செடிங்க எல்லாத்துக்குமே நான் வந்து மல்ச்சிங் போட்டாச்சு. நம்ம வந்து 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை பற்றி பார்த்தோம். 5th வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ப்ரூனிங் பண்ணணும். எஸ்பெஷலி இன் சம்மர் லவ்விங் பிளான்ஸ், இந்த முல்லைச்செடி, மல்லிச்செடி, ஜாதி மல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி. அது மட்டும் இல்லாமல் நல்லா மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. இதை வந்து நம்ம குட்டி க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம்னா அது ஈஸியாக ரூட் பவுண்ட் ஆகிடும் வித்தின் 1 or 2 இயர்ஸ்லே. இந்த செடியை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது சரியாக பூக்காமல் போயிடும். ஸோ சம்மர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த செடிங்களை நம்ம ரூட் ப்ரூனிங் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் ஆர் அக்டோபரில் தான் பண்ணணும். இந்த மாதிரி செடிங்களை வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து ஒரு 38 கீழே இருக்கும் பொழுது பண்ணலாம் தாராளமாக ரூட் ப்ரூனிங், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிளான்ட் எல்லாத்தையுமே எந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் பாசிபிலிட்டி இருந்தால் ஒரு க்ரீன் நெட் செட்டப் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து அவுட்டர் வியூ, அவுட் சைடில் வந்து இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. இதுக்குள்ளே வந்து என்னோடய பிளான்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் கூட்டம் கூட்டமாக நெருக்கின மாதிரி வச்சுருக்கேன் சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்க்ரீன் செட்டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஹார்ஷ் சன்னோட ரேஸை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்காக. எனக்கு வந்து ப்ராப்பராக ஷேட் நெட் போடுற மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால நான் சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இந்த செட்டப்பை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லி காட்டுறோம் பாருங்கள். ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பைப் இருக்குது. அந்த வாட்டர் பைப்பில் நான் என்னோடய க்ரீன் நெட்டை கட்டிட்டேன். எனக்கு வந்து அந்த க்ரீன் நெட்லேயே 3 ஹோல்ஸ் இருந்தது. அந்த 3 ஹோல்ஸையுமே வச்சு நான் டைட்டாக கட்டிட்டேன். இன்னொரு எண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட்டே இல்லை. ஸோ நானாக வந்து ஒரு வேஸ்ட்டு பைப்பை கொடுத்து இங்கே ஒரு ரோப் போயிட்டுருக்கு பார்த்திங்களா, அந்த ரோப்பில் நான் வந்து கட்டி விட்டுட்டேன். இந்த சைடு சப்போர்ட்காக கொடுத்துருக்க ராட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த லென்த் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பைப்பும் ஒரு அயன் ராடியும் எடுத்து அதுக்கு நடுவில் வந்து ஒரு மர குச்சியை வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டுக்குள்ளே ஒரு குட்டி பாட்டை வச்சு அதுக்குள்ளே நிறைய டைல்ஸ், வெயிட்டான டைல்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து அந்த ராடை வந்து நடுவில் வச்சு நான் சப்போர்ட்க்கு நிற்க வச்சுட்டேங்க. ஆக்சுவலி இது வந்து நல்லாவே நிற்குதுங்க. இந்த செட்டப் நான் ரெடி பண்ணி 1 month கிட்ட ஆகுது. இன்னுமே எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதை கட்டிட்டு அந்த காற்று அடிக்கிறப்ப இந்த பக்கெட் வந்து கவர்ந்து விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வெயிட் தாங்காமல். ஸோ அதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டை சுற்றி 4 ஹெவியான க்ரோ பேக் வந்து வச்சுட்டேங்க. இந்த பக்கெட் வந்து சாஞ்சால் கூட அந்த க்ரோ பேக் வந்து சாய விடாமல் பேலன்ஸ் பண்ணிக்கும். பக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான டைல்ஸ் எல்லாம் போட்டு அந்த கம்பியை வந்து நல்லா ஆட விடாமல் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஹவுஸாக இருந்ததுன்னா பக்கெட்குள்ளே சிமெண்ட் ஃபில் பண்ணி பாருங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்டர் பார்ட்லேயும் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்தாதான் காற்று அடிக்கும் பொழுது இந்த மாதிரி செட்டப்பை அழகாக மேனேஜ் பண்ண முடியும், நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பைப்பையும் அயன் ராடையும் ஜாயின் பண்ணிட்டேன். கீழே வந்து ஒரு 8-inch பாட்டில் சேம் ப்ரொசீஜர், அதே மாதிரி வெயிட்டான டெயில்ஸ் கல்லெல்லாம் போட்டு அந்த பைப் வந்து ஆடாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 வெயிட்டான க்ரோ பேக் வந்து ஃப்ரண்ட் சைடில் ரெண்டையும் பேக் சைடில் ரெண்டையும் வச்சுட்டேன். பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு அரளி செடியும் ஒரு செம்பருத்தி செடி இருக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். காற்றடிச்சா அந்த பாட் வந்து அசையாது. இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துட்டேன். அதோட பின்னாடி பக்கம் பாருங்கள், ஒரு பெரிய க்ரோ பேக்ங்க, ஒரு 20-inch இருக்கும். இதை வந்து வச்சுட்டேன். ஹெவியாக காற்றடிச்சாலும் அந்த ராட் வந்து சாய விடாமல் இந்த செடி நல்லா பேலன்ஸ் பண்ணி. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் லேயருக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ண பார்த்திங்கன்னா நானாக ஹோல்ஸ் போட்டு ஒரு கயிறை வந்து இந்த மாதிரி ஒரு கல்லில் போட்டு கட்டி இழுத்து வச்சுட்டேங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா காற்றடிக்கும் பொழுது கீழேயும் வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கலன்னா
ரொம்பவே ஆட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். அடுத்து வந்து டாப் லேயரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்னோடய டேங்க் மேலே ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பில் ஒரு கயிறை வந்து நான் கட்டிட்டேன். அது அந்த கயிறில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேட் நெட்டோட அப்பர் லேயரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். நார்மலாக ஒரு கயிறுனா த்ரெட்டு போட்டு கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரோப் வந்து நான் ஜாயின் பண்ணேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கி இந்த ஷேட் நெட் ஆடாமல் பண்ணுறதுக்காக அந்த ரோப்லே இன்னொரு ரோப்பை நான் அட்டாச் பண்ணி அந்த இன்னொரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு ஒரு கம்பி இருந்தது ஸ்ட்ராங்காக, அந்த கம்பியில் ஜாயின் பண்ணி விட்டுட்டேங்க. இது ஒரு சிம்பிளான செட்டப் மேக் பண்ணுறதுக்கே இந்த அளவுக்கு ஜாயின் பண்ண வேண்டியிருக்குங்க. டிஐஒயாக பண்ணும்போது இதோட கம்ப்ளீட் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே வந்து ஷேட் நெட் வாங்க முடியலன்னா பரவாயில்லைங்க, ஏதாச்சும் வீட்டில் வந்து பழைய கிளாத் ஓல்டு சாரீஸ் இருந்ததுனா கூட இந்த மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செட்டப்பாக நம்ம பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டைம் வந்து ஒரு 3:30 இருக்குங்க. இங்கே பாருங்கள் வெளியே வந்து இந்த ஷேட் நெட்க்கு வெளியே எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம், நல்லா பிரைட் சன் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். த்ரூ அவுட் த டெரஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஷேட் நெட்க்கு அந்த சைடு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஷேட் ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே பாருங்கள் கம்ப்ளீட் ஷேடாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் சன்லேருந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்மளோட செடிங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. அதனால் வந்து ஃபுல் சன்லேருந்து என்னோடய செடியை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அப்படி நம்ம பண்ணவும் கூடாது. மார்னிங் சன்லைட் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 2 or 3 மேலே வர சன்லைட்லேருந்து என்னோடய செடிங்களை வந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்மர் சீசனுக்கு எப்படி நம்ம கார்டனை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரைட் வேல உங்கள் கார்டனை ப்ரிப்பேர் பண்ணி இந்த சம்மருக்கு அதிகப்படியான வெப்பத்துலேருந்து உங்கள் செடிங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த கார்டன் ப்ரிப்ரேஷனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். அடுத்து நான் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தமிழ். சி யூ ஆல் சூன். டேக் கேர்.